எப்பவுமே விவசாயம் அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ பார்த்துட்டீங்கன்னா நம்ம தென்னமரம் வளர்த்தது எப்படின்னு பார்க்கலாங்க. தென்னமரம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வளர்த்தது நான் 25 வருஷம் பார்த்துக்கிங்க. நம்ம தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றியும் பூரா நம்ம தோட்டம் தானுங்க. இந்த தோட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா தென்னமரம் 25 வருஷத்துக்கு நான் என்னென்ன உரம் போட்டு என்னென்ன பக்குவத்தை வச்சுக்கிங்களா காய் பார்த்தீங்கன்னா அப்படியே செவ்வாழி மாதிரி இருக்குதுங்க. இதுதானுங்க காயினா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வரமெல்லாம் எப்படி முதல் வந்து இது குழி எடுத்து ஜேசிபி அப்புறம் வரமெல்லாம் போடணுங்க. அப்புறம் வேருக்கு வந்து இது கட்டணுங்க, மருந்து கட்டணுங்க. அது என்ன மருந்து நம்மளுக்கு தெரிய தெரியுதுங்க. அது வந்து ஆளு விசாரணைக்குன்னா அங்கே இருக்கிறாங்க நிறைய பேர், அவங்க வந்து கட்டிடுவாங்க. உரம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டிஎஃப்ஐ அதுக்கடுத்தது இன்னமும் உரம் 4 உரம் இருக்குது. அது வந்து போட்டோம்னா குழி வந்து நம்ம போட்டுவானுங்க. அதுக்கப்புறம் மரம் அது நம்ம போடுறதுனா வேப்பனம் புண்ணாக்கு வேறு வேப்பண்ணா புண்ணாக்குன்னு சொல்லி என்னமோ இருக்குது. அது அரைக்கிற கடையில் கேட்டிங்கன்னா இருப்பாங்க. இங்கே போலாடி ஆர்கோ சர்வீஸ் கிடைக்கும் தருவாங்க. இப்போ அது பார்த்துட்டிங்கன்னா நம்மளது வந்து மரம் பார்த்துட்டிங்கன்னா 25 வருஷம் இன்னும் அப்படியே இருக்குது. தேங்காய் போடுறதுனால மரம் போடுவாங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்புறம் மரம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல மரங்க. ஆனால் தினமும் ஒரு இளநி வந்து பிடிச்சிட்டே இருக்குங்க. காய் வந்து 2-4 மாதத்துக்கு இருக்கா போட்டுட்டே இருப்பேங்க. பார்த்துட்டிங்கன்னா இதில் சம்பாரிச்சது வந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சிருக்கணுங்க. சரிங்க, இப்போதைக்கு நான் இந்த இன்டர்வியூலேருந்து விடைபெறுகிறேங்க. நன்றி. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம மரத்தோட காயை பார்க்கலாங்க. இதுதானுங்க நம்ம மரத்தோட காய். காயை பார்த்துட்டிங்கன்னா 1 கிலோ 2 கிலோ வருங்க. ஆனால் இது வந்து விறக்காயிங்க. சாம்பார் கூட சுவையான காயிங்க. இந்த மாதிரி காய் நீங்கள் எங்கே வேணாலும் கிடைக்காதுங்க. இந்த மாதிரி காய் வந்து கடையில் வாங்கினீங்கன்னா 5 ரூபாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த காயோட ஃபெசாலிட்டி வந்து இளநி வந்து செவனஃப் மாதிரி இருக்குங்க. தண்ணி மட்டும் குடிச்சு பாருங்கள், டக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. செவனப்பே வேண்டியது இல்லைங்க. அந்த மாதிரி காய்ங்க. காய் பார்த்துக்கோங்க, நல்லா நல்லா பெரிய காய்ங்க. சரிங்க, இதோட நான் போறேங்க இந்த இன்டர்வியூ விட்டு.